அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் மெகா தொலைக்காட்சி அன்புக்கு இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் மற்றும் பண்டித ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் இன்று குழந்தைகள் தினமும் இன்றுதான் இந்த மூன்று நல் நிகழ்வுகளும் இன்று இருக்கிறது இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம் சிறப்பாக அனுபவிப்போம் அன்பர்களே கோச்சார பலன்கள் நாளை தினம் குரு பேச்சி அந்த குரு பேச்சிக்கு உண்டான பலனை சொல்ல இருக்கிறேன் அதற்கு முன்பு இந்த குரு பெயர்ச்சி என்பதே கோட்சார பழம்தான் ஒரு ஜோதிட பழமொழி உண்டு தசாநாதனை மீறி புத்திநாதன் செய்யான் புத்திநாதனை மீறி கோச்சாரம் செய்யாது இது ஜோதிட பழமொழி இந்த குரு பயிற்சியாகட்டும் சனி பயிற்சியாகட்டும் கேது பயிற்சியாகட்டும் இதெல்லாம் கோச்சாரங்கள் இதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை இது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த கோச்சார படங்கள் பற்றிய உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கு ஜாதகம் மிக நன்றாக இருக்கிறது நல்ல திசை ஆனால் குரு பெயர்ச்சி அவருடைய ராசிக்கு எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த கணக்கு இப்படி பார்த்தால் அவ்வளவு நல்லபடியாக இல்லை அவர் எப்படி இருப்பார் ஏனென்றால் எந்த ஒரு பலனையும் பார்க்கும்போது இதை போல் உதாரணம் காட்டி பார்த்தால்தான் புரியும் தெரியும் ஜாதக கட்டம் நன்றாக இருக்கிறது தசை நடப்பு தசை தசையாக இருக்கிறது ஆனால் கோச்சாரத்தை பார்க்கும்போது குரு கெட்ட நிலைக்கு வருகிறார் எப்படி இருக்கும் கெட்ட பலன்கள் இருக்காது இன்னும் தெளிவாக சொல்வது சொன்னால் கெட்ட பழங்கள் என்று நடக்கின்ற அவைகள் இவரை பாதிக்காத அளவுக்கு இருக்கும் எப்படி இப்பொழுது ஒரு கவலம் சோற்றை நீங்கள் உண்ணும்போது ஒரு பருக்கை கீழே விழுந்தது என்று சொன்னால் என்ன பெரிய நஷ்டம் உங்களுக்கு வரும் அந்த அளவுக்கு தான் நடக்கும் இதுதான் உண்மை பல பண்டிதர்கள் பெரும் பெரும் பண்டிதர்கள் இந்த கோச்சாரத்திற்கு அவ்வளவாக முக்கியத்துவம் தரமாட்டார்கள் அவ்வளவாக என்ற வார்த்தை இருக்கிறதல்லவா தான் நாங்கள் அதற்கு கொஞ்சம் இடம் தருகிறோம் கொஞ்சம் பேசும் ஆனால் திசை நல்லபடியாக இருந்தால் பாதிப்பு ரொம்ப இருக்காது அதே நேரத்தில் திசையும் நன்றாக இல்லை கோச்சாரமும் கெட்டிருக்கிறது என்று சொன்னால் பாதிப்பு சற்று அதிகமாக இருப்பதாக தோன்றும் இருக்கும் நாம் அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் விட்டுவிடக்கூடாது எந்த ஒரு சின்ன விஷயத்திற்காகவும் பயந்து விடவும் கூடாது எந்த ஒரு சின்ன விஷயத்திற்காகவும் கால் தெரியாமல் ஆடவும் கூடாது என்று பல்வேறு காரணங்களால் நாங்களும் சொல்லுகிறோம் ஆனால் அதற்குண்டான உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கோச்சாரம் மட்டும் முக்கியம் அல்ல கோச்சாரத்தை விட முக்கியத்துவம் வாய்ந்தது புத்திநாதன் ராசிநாதன் அதனினும் முக்கியம் ஜனன காலத்து ஜாதகம் அந்த ஜாதகத்தை மீறி தசையை மீறி புத்திநாதனை மீறி அதற்கு பிறகுதான் இந்த கோச்சாரத்தின் பலன் செல்லுபடி ஆகிறது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாளைய தினம் குரு பயிற்சி பலன்கள் சொல்ல இருக்கிறேன் அப்போது ஒரு சில ஜாதகங்களுக்கு ஏதேனும் ஒரு குறை தவறு இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை புத்தியால் கூர்த்த தொடர் முயற்சியால் பிரார்த்தனையால் அதை செய்ய இயலும் முடியும் அன்பர்களே இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே வெண்ணை திரண்டு வரும்போது தாளி உடைந்தார் போல் என்ற ஒரு பழமொழி உண்டு அது இன்று உங்களுக்கு நடக்கிறது கிட்டத்தட்ட கையருகே வந்து விட்டது அந்த விருது கடைசி நேரத்தில் நீங்கள் பேசிய ஒரு பேச்சார் அது தள்ளி போகிறது பேச்சில் கவனம் இன்று தேவை ராசி அன்பர்களே தொல்லைகளிலிருந்து விடுபடுவது எப்படி என்ற ஒரு கலையை நீங்கள் கற்றுக்கொண்டு அந்த கலையை பிரயோகித்து வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது இனி கஷ்டங்களால் உங்களுக்கு கஷ்டம் இல்லை மிதுன ராசி அன்பர்களே விருதொன்று பெறுவீர்கள் காலம் தாழ்த்தி பெறுகின்றீர்கள் என்றோ பெற்றிருக்க வேண்டியது இந்த விருதை ஆனால் காலம் தாழ்த்தி இன்றாவது பெற்றீர்களே அந்த அளவுக்கு சந்தோஷம் கடகராசி அன்பர்களே வித்தையை காட்டி வெகு பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் நல்ல லாபத்தை அடையும் நாள் மற்றும் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்களை மதிக்கத் தொடங்கும் நாளும் இந்த நாடே சிம்மராசி அன்பர்களே எத்தகைய முயற்சி செய்து இந்த செயலை செய்ய வேண்டும் என்ற அந்த சூட்சமத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் செயல்படுத்தும் நாள் இந்த நாள் அப்படி அறிந்து செயல்படுத்துவதால் நன்மை உண்டு நன்மையைப் பெறுவீர்கள் இந்த நாள் செயலில் வெற்றி கன்னிராசி அன்பர்களே உபதேசம் செய்யும் நாள் இந்த நாள் கீதா உபதேசம் போல ஒரு நல்லது ஒரு உபதேசத்தை வேண்டியவர்களுக்கு நீங்கள் செய்யும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது துலாம் ராசி அன்பர்களே வெற்றி ஒரு புது மார்க்கத்தை நீங்கள் கண்டுகொள்ளும் நாள் மற்றும் செயல்படுத்தும் நாள் இந்த நாள் இந்த நாளிலிருந்து ஒரு புது பார்க்கத்தை புது வழியை நீங்கள் மேற்கொள்வீர்கள் ராசி அன்பர்களே நாளைய தினம் இந்த நல்ல விஷயத்தை நாம் செய்தாக வேண்டும் என்ற ஒரு முடிவை நீங்கள் எடுப்பதும் அதற்கு ஏற்றவாறு சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் இன்று நடக்கும் அந்த செயல்கள் நல்ல செயல்கள் உங்களுக்கு நன்மையையும் செய்யும் செயல்கள் தனுசு ராசி அன்பர்களே லாபம் உண்டு நல்ல லாபம் உண்டு ஒரு போட்டியில் சவாலில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று அதனால் நல்ல லாபம் இன்று உங்களுக்கு உண்டு மகர ராசி அன்பர்களே செய்கின்ற பணியில் ஒரு குழப்பம் அது சாதாரண குழப்பமல்ல கடும் குழப்பம் உண்டு உண்டாகும் எப்படி செய்வது என்ற ஒரு குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படுவதாக காட்டுகிறது கவனம் கும்பராசி அன்பர்களே உங்களது திறமை இன்று அங்கீகரிக்கப்படும் நீங்கள் நீங்களாகட்டும் உங்களது திறமையாகட்டும் இன்றைய தினம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிகிறது மீனராசி அன்பர்களே ஒரு புது முயற்சி ஒரு புது தொடக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று ஆரம்பிக்கப்படுகிறது என்றோ போட்ட திட்டம் இது இத்தனை நாட்கள் பார்ப்போம் பார்ப்போம் என்று பல நாட்களை தள்ளியாகிவிட்டது இன்றைய தினம் அது உங்களால் ஆரம்பிக்கப்படுகிறது இது நல்லபடியாக முடியும்